அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சார்வரி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி திங்கள் கிழமை தேவிரை இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரதமை திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவிதியை திதி அஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாளாக இருக்கின்றது சித்த யோகம் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம் லக்னத்திலேயே சூரியனும் சுக்கரனும் ரிஷபத்தில் செவ்வாயும் ராகுவும் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேத்து மகரத்தில் குரு பகவானும் சனி பகவானும் கும்பத்தில் புதன் இன்று என்ன செய்யலாம் கடன் தீர்க்க பழைய வாகனம் விற்க விவாதங்களில் கலந்து கொள்ள பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே கடலை நோக்கி செல்லும் நதி கடலில் கலந்த நதி மீண்டும் கடலிலிருந்து திரும்ப முடியாது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொண்டே இருப்பீங்க அது மட்டுமல்லாமல் கால நேரத்தை வீணடிக்காமல் எப்பொழுதும் சிறப்பாக பயன்படுத்துவீங்க இழந்த காலத்தை மீண்டும் பெற முடியாது என்பதனை உணர்ந்து காலம் உயிர் போன்றது என்பதனையும் மறந்தாக்கால் எப்பொழுதும் காலத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவன் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து நட்சத்திரத்தில் கம்பீரம் இருக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நாலாம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து பார்வையை பெற்று உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது மரச்சாமான்கள் புதுசு வாங்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறது இப்படி சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க சந்திரனும் சுக்கரனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு இருக்கிறதுனால சமசப்தமமாக இருக்கிறதுனால நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு கேட்டு பார்க்கலாங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சிலர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கோபமாக பேசி உங்கள் பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாங்க இன்றைய தினம் வழக்கு வியாஜியங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க குரு பகவான் பத்தாம் உட்கார்ந்து இருக்கிறாரு சனி பகவானும் கூட இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைவுகள் எதிர்ப்புகள் இருக்கும் ஆனாலும் ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிப்பீங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதையும் அதிகரிக்குங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல லாபஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வேற மொழி பேசுறவங்க மூலமா சிலதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அதே மாதிரி வயதில் குறைவான பணியாட்கள் வேலையில் அவங்க மூலமாக வியாபாரம் சுறுசுறுப்படைந்து லாபம் இருக்குதுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரங்களை சூரியன் தண்ணீரை உறிஞ்சி எடுப்பதைப் போல இரவும் பகலும் நம் வாழ்நாளை உறிஞ்சி எடுக்கின்றன இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் தியானம் மூலமாக உங்களுடைய சக்தியை உள்ளொளியை எப்பொழுதும் பெருக்கிக் கொண்டே இருப்பீங்க இறைபக்தி மூலமாகவும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடியவங்க நீங்க தாங்க அது மட்டுமல்லாமல் எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்பொழுதும் பாசிட்டிவ் ிவாக நேர்மறையாக யோசிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதேதோ சிந்தனைகள்லாம் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்போவே நான் நினைச்சேன் அந்த இடத்த வாங்கி போடலான்னு அப்போ வந்து ஐம்பது லட்சம் தான் சொன்னாங்க இன்னைக்கு வந்து மூணு கோடிக்கு அது போயின்னு இருக்குது இப்படியெல்லாம் மனசுக்குள்ளார இருக்குங்க அதே மாதிரி பல கடந்து போன நல்ல வாய்ப்புகளை நினச்சி நினச்சி இன்றைக்கி நீங்கள் பெருமிச்சு விட்டுக்கொண்டே இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க நமக்குன்னு உள்ளது அது எங்கேயும் போயிடாது நம்ம பேர் அதில் எழுதியிருந்தால் அது எத்தனை வருஷமானாலும் அது நமக்கு தான் வந்து சேரும் அது நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா எண்ணெயை வந்து உடம்பு முழுக்க பூசிட்டு உருண்டு புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நமக்குள்ளது என்றைக்கும் போகாதுங்க ஆனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் சமயோஜித புத்தியுடன் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க இனிமேலும் நாம ஏமாந்துறக்கூடாது கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் நாலு காசு சம்பாதிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க தனபூர்வ புண்ணியாதிபதி புதன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உங்களுடைய வியாபாரத்தை விரிபடுத்துறதுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினம் வியாபாரமும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்

இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு மெருண் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் பழைய நினைவுகளில் மூழ்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே தோல்வி என்றால் நீங்கள் தோற்று போனவர் என்று பொருள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்றுதான் அர்த்தம் அதனால தாங்க எத்தனை முறை தோல்வி கண்டாலும் அதற்காக துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை மீது உங்களுக்கு அசாத்தியமான நம்பிக்கை உண்டுங்க அதனால தான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எல்லாம் சரியாயிடும் எல்லாம் வந்து நமக்கு நல்லதாக நடக்கும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு உங்களை நீங்களே எப்பொழுதும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க சூரியன் பலமாக உட்கார்ந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்து வந்த சில பழைய சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணலாங்க கோர்ட்டு கேஸுன்னு பல வருஷமாக எடுத்துக்காக இழுத்து ஓடிட்டு கிடக்கணும் அதை விட நாம் ராசியாக பேசி முடிச்சிடலாமே அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க சின்ன சின்ன தியாகங்கள் சின்ன சின்னதாக விட்டு கொடுக்கறது மூலமாக பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு தீர்வு கிடைக்கும் வெற்றியும் கிடைக்குங்க இருக்க போகிறதே சில காலங்கள் தான் இதில் வேற சண்டை சச்சரவு போட்டி பொறாம இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக எந்த முடிவும் எடுக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க ஆனாலும் இந்த அஷ்டமத்து சனி இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்க நடக்கும்போது கவனமாக இருங்க படிகட்டி ஏறும்போது இறங்கும் போது கவனமாக இருங்க ஸ்லிப் ஆகி விழுந்துடக்கூடாது அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல எதிர்பார்த்த லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பழைய சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைக்குங்க பக்கத்து கடக்காரங்க எதிர்கடக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கெல்லாம் இன்றைக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் புது வாடிக்கையாளர்களால் லாபம் எல்லாமே உண்டுங்க சகோதர வகையில் என்னதான் உங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தாலும் ஒரு நன்றி இருக்க மாட்டேங்குது ஒரு உண்மையான பாசம் இருக்க மாட்டேங்குதுன்னு சின்னதா மனசுக்குள்ளார வருத்தங்கள் இருக்கும் அதெல்லாம் விடுங்க சரியாயிடுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு பிங்க் நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே பழுத்ததும் மரத்திலுடன் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டித்து கொண்டு விழும் பழம் போல நீங்களும் சில விஷயங்களை எல்லாம் அவ்வப்போது விட்டு கொடுப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற அழுத்தமான தெய்வ நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக உங்களுடைய ஆசைகளை குறைத்து கொண்டே வந்து எல்லாம் அல்ல பக்தி மார்க்கத்தில் தன்னை நுழைத்து கொள்ளக்கூடிய பண்பாளர்களும் நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்து உச்சம் பெற்ற கிரகத்தின் பார்வையில் உட்கார்ந்து இருக்கிறாரு தனாதிபதியும் உங்கள் ராசிநாதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க முக்கியமான முடிவுகள் தன்னிச்சையாக இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க பணப்புழக்கமும் இன்றைக்கு நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எதிர்ப்புகள் எல்லாமே ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இழுத்துக்கிட்டு எழுபறியாக கிடந்து வந்து வாய்தான்னு வாங்கிட்டு கிடந்த வழக்குகள்ல நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க உறவினர்கள் திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்கள்ட்ட பேசுவீங்க அப்படி இருக்கிறதுனால ஏதோ மனபாரத்தை இறக்கி வச்ச மாதிரியான ஒரு சின்ன சந்தோஷமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது பலவிதங்கள்ல நல்லதுங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியையும் குரு பகவான் பார்க்கிறாரு உங்க ராசிநாதன் சந்திரனையும் பார்க்கிறாரு அப்படி இருக்கிறதுனால அழகு இளமையெல்லாம் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே போகுங்க சுறுசுறுப்பாக இருந்து தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடிப்பீங்க சொத்து பத்து விவகாரங்கள் பேசலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு மனை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தாலும் இன்னைக்கு போடலாங்க அதே போல் வியாபாரமும் இன்றைய தினத்தில் சூடுபிடிக்கும் பழைய சரக்குகள் எல்லாமே தீருங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க யோகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார் அப்படி திடீர் நீங்க எதிர்பார்க்கலாங்க விலை உயர்ந்த தங்க நகைகள் ஆடைகள் அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே கடலில் மிதக்கும் கட்டையின் போக்கு நீரின் ஓட்டத்தை பொறுத்தது அதுபோல இயற்கையின் போக்கை உணர்ந்து நாம் வாழ்ந்தால் எல்லா வகையிலும் நமக்கு வெற்றி உண்டாகுங்க இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மரம் செடி கொடி எல்லாவற்றையும் நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க விவசாயம் மட்டுமல்லாமல் இயற்கையும் நேசிக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திரன் உட்கார்ந்து பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் எட்டாம் இடத்துல வேலை சுமை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஓய்வெடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன அலுப்புகளும் சில நேரங்களில் மனசுக்குள்ளார இருக்குங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால என்னதான் நாம எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நம்மளை சரியா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் ஏதாவது தருவாங்களா வேற ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்குறாங்களே இவங்களெல்லாம் எந்த காலத்தில் எப்படி நாம திருப்திப்படுத்த போகிறோமோன்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றும் சுத்தி முத்தி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் நினச்சி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் பரவாயில்லைங்க திடீர்னு சில விளம்பரங்கள்லாம் செய்வீங்க அது மூலமாக புது வாடிக்கையாளர்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஊர் நலப் பணிகள் ஊர் பொது காரியங்கள் அதிலெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாடோடு நீங்கள் இருப்பீங்க அதோடு மட்டும் இல்லாமல் கோவில் கட்டக்கூடிய பணிகள் குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க வேறு இனத்தை சார்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க அவங்களால சில உதவிகள் இருக்குதுங்க வியாபாரம் உத்தியோக வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறது வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் அதிரடி முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரங்களே உண்மைதான் சுகம் சத்தியம்தான் இன்பம் உண்மையை பின்பற்றுபவர்களுக்கு ஆயிரம் குறுக்கீடுகள் இருந்தாலும் மனசாட்சி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் அதனால் தாங்க நீங்கள் மற்ற சாட்சிகளை விட மனசாட்சிப்படி நடந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் பிரதிபலன் பாராமல் எல்லோருக்கும் உதவக்கூடிய தாயுள்ளத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வதந்திகள் உங்களை பற்றியும் பரவி கொண்டிருக்கும் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நல்லதுங்க காரணம் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க நீங்கள் சாதாரணமாக இயல்பாக இயற்கையாக எதேச்சையாக பேசுகிறதெல்லாம் வேறு சிலர் குதர்க்கமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாவடக்கத்தோடு எல்லார்கிட்டேயும் பேசுனீங்கன்னா பழகினீங்கன்னா இருக்குங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் அதிகமாக அவர்களிடம் நீங்கள் பேசி கொண்டிருக்க வேண்டாம் பிறகு அது வேறு மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் மூன்று மணி வரைக்குமே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறது அஸ்தம் நட்சத்திரக்காரங்க மதியம் மூன்று மணி வரை கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் மதியம் மூன்று மணியிலிருந்து சந்திரன் பயணம் செய்கிறாரு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதியம் மூன்று மணியிலிருந்து நிதானமாக இருக்கணுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஆனால் இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளே சந்திரன் உட்கார்ந்து வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க காரம் உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க துவர்ப்பு கசப்பு உள்ள உணவுகள் வந்து சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடலாம் பாகற்காய் சாப்பிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவேப்பில பொடி அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க சேர்த்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க வியாபாரம் முன்ன பின்னதான் இருக்கும் அவசரப்படாதீங்க ஆறாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதன் மறைந்து கிடக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக உங்களுக்கு எதிர்ப்புகள் இன்றைக்கு இருக்கும் வேலை சுமையும் இருக்கும் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நேற்று வந்தவங்க உங்களை வந்து அறகுறையாக மதிப்பிட வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்கு தகுந்த பதிலடி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் திருப்பி தர போகிறீங்க இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைகளை தொடங்குங்க நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே தோல்வி என்பது நீங்கள் அவமானப்பட்டு விட்டதாக அர்த்தமல்ல முயன்று பார்க்கும் துணிவு உங்களிடம் உள்ளது என்பதுதான் உண்மையான அர்த்தமாகும் அதனால் தாங்க ஒரு சில விஷயத்தை தொடங்கும்போது ஆரம்ப கட்டத்தில் சில தோல்விகளை சந்தித்தாலும் அதற்காக நீங்கள் வந்து கவலைப்படாமல் தொடர்ந்து முயன்று போராடி வெற்றி இலக்கை அடையக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பனிரெண்டாம் இடத்துல சந்த சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால செலவு செலவுன்னு செலவுகள் கூடிக்கிட்டே போகுங்க இப்போ தான் கார் வாங்கின ஆனால் அதுக்குள்ளார பழுதாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சில பொருட்கள் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருங்க அதே மாதிரி சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு புதுசு வாங்குவீங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ரொம்ப நாளாக அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற டூ வீலரை மாற்றணும்னு நினச்சின்னு இருக்கீங்க இன்றைக்கி அதற்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால இன்றைய தினம் நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லதுங்க நேரம் கடந்து சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சரியான நேரத்தில் போய் நீங்கள் வந்து சிலரெல்லாம் பார்க்குறதா இருந்தாலும் சந்திக்கிறதா இருந்தாலும் சில உதவிகள் கேட்குறதா இருந்தாலும் சரியான நேரத்துக்கு போயிட்டிங்கன்னா நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க எட்டாம் இடத்துல செவ்வாயும் ராகும் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார திடீர் திடீர்னு சந்தேகத்தால் சந்தோஷம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈகோவும் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆறாவது வீட்டில் பாதகாதிபதியோட மறைஞ்சு கிடக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்க யாரு அல்லாதவங்க யாரு அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க செலவுகள் அதிகமாயிட்டு போகுதேங்கிற சின்ன சின்ன மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க புதன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு சூடுபிடிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு ஆனாலும் அடிக்கடி சிலர் விடுப்பில் போகிறதுனால எல்லா வேலைகளையும் நாமே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஒரு அலுப்பு சளிப்பும் இன்றைக்கு இருக்குங்க இன்றைய தினம் குலதெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே தனது வயது அதிகரிக்க அதிகரிக்க நற்செயல்களை செய்து கொண்டிருப்பவரே மிகச் அதனால தாங்க நீங்கள் வயதுக்கு ஏற்ற முதிர்ச்சியுடன் பேசுவீங்க பழகுவீங்க நல்ல விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீங்க உண்மைக்கு எப்பொழுதும் உரத்த குரல் கொடுக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறார் யோகாதிபதிகளின் நட்சத்திரங்கள்லையும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஒரு உற்சாகம் மனசுக்குள்ளார இருக்கும் எது நடந்தாலும் நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியமும் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குங்க கடந்த காலத்தில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நாம பார்த்துட்டு தானே வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு என்ன இருக்குது எல்லாமே நம்மால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கைக்கும் இன்றைக்கு நீங்க சொந்தக்காரராக இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து கரடுமுரடான சில சம்பவங்கள் நடந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்து வெற்றி காணக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க நாலாம் இடத்துல எட்டாம் இடம் பத்தாம் பதினோராம் இடத்துக்குரிய புதன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வீடு மாறணும் மாறணும்னு நினச்சின்னு இருக்கீங்க பூர்வீக சொத்தை கொஞ்சம் இடிச்சிட்டு அதை வந்து ஃப்ளாட்ஸ் ப்ரொமோட்டரில் யார்ட்டையாவது கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் மனசுக்குள்ளார ஓடும் அதற்கான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்க்கறது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளும் இன்றைக்கு நல்ல விதத்தில் வெற்றிகரமாக முடியுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகோடு இருக்கிறதுனால சின்னதாக அலர்ஜி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்ன மாதிரியெல்லாம் ஒன்றும் பெருசாக தூக்கமே வர மாட்டேங்குது ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு கவலை சின்ன சின்னதாக வந்து தூக்கம் குறைஞ்சின்னு இருக்குன்னு கவலைப்பட்டு இருக்க வேண்டாங்க நம்முடைய பாரம்பரிய உணவுகள் சாப்பிட்டு நல்லா இருக்குங்க வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே தனது ஆசைகளையும் தனது தேவைகளையும் குறைத்து கொள்பவர்களே உண்மையான சுதந்திரமானவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க தனது சுதந்திரத்தை தடுப்பது போல எந்த ஆசைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உடனடியாக தூக்கி எறியக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய தினம் எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் பத்தாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்கள் உங்களை பார்த்த உடனே அப்படி முகத்தை திருப்பிட்டு போகிறவங்கலாம் வழியே வந்து உங்கள் பேசுவாங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு வலிய சில சொந்த பந்தங்கள்லாம் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டு ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளார நீங்கள் வந்து திடீர் திடீர்னு வருத்தப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க கவலைப்படுவதன் மூலமாக எதுவும் சரியாக அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியுங்க ஆஞ்சநேய சுவாமிகளை நீங்க வணங்குனீங்கன்னா இந்த ஏழரை பாதச்சனியால பாதச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பிரதோஷ விரதங்களும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உங்க ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கம்பீரமான பேச்சால சில காரியங்களை முடித்து காட்டுவீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு சில நல்லதெல்லாம்

ஐடியாலாம் கொடுப்பாங்க அதை கேட்டு மயங்கிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே தர்மம் ஒன்றே பிறவி கடலை நாம் கடக்க உதவும் மிக பெரிய படகு தோணியாகும் அதனால் தாங்க நீங்கள் தயவு தாட்சன்யம் பார்க்காம தர்மம் செய்து கொண்டே இருப்பீங்க பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம கையில் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நாலு பேர் கொடுத்து உதவும் அப்படிங்கிற தாயுள்ளத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து ஒரு பக்கம் உங்களை பயமுறுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரியும் காட்டுறாரு பிபி அதிகமாயிட்டு தான் போகுது ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு சர்க்கரை நோய் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு குரு பகவான் விலகப் போகிறார் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன பயம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க ஆனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க புதன் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து நகைச்சுவையாக விகடகவியாக சிரிப்பாக சில விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக பார்த்துப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சில உதவிகள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க எல்லாம் சரிதாங்க யார் வந்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்சதை செய்து கொடுக்குறேங்க ஆனால் எனக்குன்னு யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்களே என்னுடைய சோகத்தை நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சில நேரங்களில் இறங்கி பேசுவதும் உண்டுங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்களெல்லாம் வந்து விலகும் ஆனால் அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க பிள்ளைகளை நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருக்கும் நல்லா படிச்சுட்டு இப்போ நல்ல வேலை கிடைக்காம இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற கவலைகள் இருக்கும் ஆனால் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் பிள்ளைகளுக்கும் நல்லது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் லாபம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க சுக்கரனும் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் புதிய பாதையில் பயணிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே தேவைகள் முடிந்த பிறகு தேராக இருந்தாலும் தெருவில் தான் நிற்கணுங்கிற வாழ்க்கை சூட்சுமத்தை புரிஞ்சுகிட்டவங்க நீங்கதாங்க அதனால் எல்லாரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க நட்பாக இருக்காங்கன்னெலாம் சொல்ல முடியாதுங்க அவங்கவுங்களும் ஒவ்வொரு தேவையை வைத்து கொண்டு தான் நம்மக்கிட்ட பழகிறாங்க நாமும் அப்படி தான் மற்றவங்கள்ட இருக்கிறோம் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மைகளை புரிந்து கொண்டவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் ஆனால் கொஞ்சம் நிதானமாக பேசுறது மற்றபடி நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அடிக்கடி நீங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க நம்மளை யாருமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த குடும்பத்துக்காக தானே ஓடி ஓடி உழைச்சின்னு இருக்கேன் எனக்குன்னு என்ன பெருசாக நான் வந்து வாரி வச்சுக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தானே கொடுத்துன்னு இருக்கேன் அப்படி பொழுது யாருமே என்னை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க ஏழரை சனியில் விரையச்சனி தொடங்கி இருக்கிறதுனால ஐம்பது ரூபாயில் சில விஷயங்களை முடிக்கலான்னு பார்த்தா அது ஐநூறுரூவா வரைக்கும் இழுத்துட்டு போகுதேன்னு நினைக்கும் பொழுது சில நேரங்களில் ஆத்திரமாகவும் உங்களுக்கு இருக்கும் ங்க லஞ்சம் எப்பொழுதுமே நீங்க கொடுக்கவே மாட்டீங்க நியாயமான வழி நேர்மையான வழியில் போய் கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல அப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உடையவர்களும் நீங்க தாங்க வியாபாரம் இன்றைய தினத்தில் பரவாயில்லிங்க நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாகவே வருவாங்கங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக வேலை சுமை இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே இந்த வேலையும் நீங்க எனக்கு செய்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு அதிகாரி அதிகாரிகள் சொல்லுவாங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் கூட இது எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் அலுவலகத்தில் அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் பிள்ளைகளை வந்து நீங்க சரியாக தான் இருக்கீங்க அவங்களும் சரியாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் உங்க மனசுக்குள்ளார என்ன தோணும் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து நல்லா படிச்சாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நியாயமான ஒரு சிந்தனைகள்லாம் வரத்தாங்க செய்யும் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நாவடக்கம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே உன்னை நேசிக்கும் இதயத்தை எப்போதும் மறக்காதே ஆனால் உன்னை மறந்த இதயத்தை ஒருபோதும் நினைக்காதே இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க உண்மையான அன்பு செலுத்துபவர்களை உயிருள்ளவரைக்கும் நினைத்து கொண்டே இருப்பீங்க நன்றி மறவாதவர்களாகவும் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மதியம் மூன்று மணி வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உத்திரட்ட நட்சத்திரக்காரங்க மதியம் மூன்று மணியிலிருந்து கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறீங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு இருக்கிறதுனால அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக இன்றைய தினத்தில் முடியுங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகளை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க தண்ணீர் அதிகமாக அருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க ராசிக்குள்ளேயே சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாக கொண்டே போகுங்க துடிப்பாக செயல்பட்டு பல சிக்கலான காரியங்களை எல்லாம் இன்றைய தினம் நீங்க முடித்து காட்டுவீங்க ராகு உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் உங்களுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்குங்க வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருங்க பங்குதாரர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அந்த வகையிலேயும் இன்றைக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பற்றிய ரகசியங்களை வெளியிடாமல் இருக்கிறது நல்லதுங்க சிலர் சில மாதிரி உங்களை பேசினாலும் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலமாக நவகிரகங்களுடைய அருட்கடாட்சம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதுவும் பிரம்ம நேரமாகிய அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றினோம்னா நிச்சயமாக நமக்கு தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளார தெய்வம் குடிகொண்டு இருக்குங்க எல்லா வகையிலுமே நாம் விளக்கேற்றலாங்க ஆனால் கடலை எண்ணெயில் விளக்கேற்றக்கூடாது பாமாயில் பயன்படுத்தக்கூடாது கடுகு எண்ணெய் கூடாது காய்ச்சியை எண்ணெய் கூடாது சிலர்லாம் விளக்கேற்றுறதுக்குன்னு ரொம்ப குறைவான விலையில் அதை கண்ணாப்பின்னான்னு கசடாக இருக்கும் அந்த மாதிரி எண்ணெயை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் விளக்கேற்றுவாங்க அந்த மாதிரி விளக்கேற்றுதல் நிச்சயமாக கூடாதுங்க நெய் விளக்கெண்ணெய் அதுக்கடுத்து இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படி ஐந்து விதமான எண்ணெய்களை கலந்து நாம் தீபம் ஏத்தினோம்னா அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் மந்திர சக்தியும் நமக்குள்ளார மனசுக்குள்ளார அதிகமாகிக்கிட்டே போகுங்க ஸ்ரீ மகாலட்சுமியோடைய அருட்கடாட்சம் நாம் பெறுவதற்கு நெய்யால் நாம் தினந்தோறும் விளக்கேற்றினோம்னா நிச்சயமாக வீட்டுக்குள்ளார லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் பணவரவும் நமக்கு திருப்திகரமாக இருக்குங்க குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கணுமா சிலருக்கெல்லாம் வந்து குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் அப்புறம் குலதெய்வ கோவிலுக்கே போகவே முடியலை ஏதோ ஒன்று தடுக்குது தடுக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான தடைகளெல்லாம் விலகிறதுக்கும் குலதெய்வம் யாரு அப்படின்னு தெரியறதுக்கும் குலதெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் நமக்கெல்லாம் அதிகரிக்கிறதுக்கும் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் இந்த மூன்றையும் கலந்து நாம தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக குலதெய்வம் தெரிய வரும் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க அதே போல் இந்த விளக்குக்கு நாம் திரி போடுறோம் இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தாமரை தண்டு திரியில் நாம் வந்து தீபம் ஏற்றுறது நல்லது இப்போ தாமரை தண்டு தாமரை மலர் இருக்கு இல்லைங்களா அதனுடைய தண்டு பகுதியில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை வெயிலில் போட்டு அதை நல்லா காய வைத்து அதை நசுக்கி பஞ்சு பஞ்சு ஆக்கி அந்த திரியை வந்து நாம் தயார் செய்து அதில் வந்து தீபம் ஏற்றினோம்னா முன்வினை பலன்கள் அதாவது முன்வினை பாவங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த பிறவியில் நாம் சிரமப்படுறதுக்கு பல காரணங்கள் முன் ஜென்மத்தில் நாம் செய்த சில கர்மாக்கள் பாவங்கள் தான் அதெல்லாமே விலகிறதுக்கு நாம் தாமரை தண்டு திரியால் நாம் வந்து தீபம் ஏற்றினோம்னா நிச்சயமாக முன்ஜென்ம கர்ம வினைகள் சாபங்கள் பாவங்கள் அதெல்லாமே விலகி இந்த பிறவியில் நாம் எல்லா வகையிலும் வெற்றி பெற முடியும் நிலையான செல்வம் கிடைக்கும் நாலு வருஷம் நல்லா இருந்துட்டால் அஞ்சாறு வருஷம் கஷ்டப்படக்கூடாது தொடர்ந்து நல்லா இருக்கணும் லைஃப் லாங் நாம் நல்லா இருக்கணும்னா தாமரை தண்டு திரியால் தீபம் ஏற்றினோம்னா நிச்சயமாக நல்லதெல்லாமே நடக்குங்க அதே மாதிரி பருத்தி பஞ்சுத்திரி தான் சாதாரணமாக நாம் எல்லாரும் பயன்படுத்துறது அதன் மூலமாக குடும்பத்தில் சுபிட்சங்கள் நற்செயல்கள் எல்லாமே நடக்குங்க வாழை அதாவது வாழை தண்டு நார்த்திரி வாழை தண்டு இருக்கு இல்லைங்களா அதை உலர வைத்து உலர்ந்த பிறகு அதை வந்து நல்லா தட்டிட்டு நல்லா நாராக்கி அந்த நாரில் வந்து நாம் வந்து தீபம் ஏற்றினோம்னா குடும்பத்தில் அமைதி இருக்கும் சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் ஒருத்தங்க ஒருத்தவங்க நேருக்கு நேராக உட்காந்து பேசிக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரே சண்டையாக இருக்கும் அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் விலகும் மனதில் வந்து ஒரு அமைதி கிடைக்கும் அதுக்கடுத்தது வந்து குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் இவ்வளவு சக்தி அந்த தாமரை தண்டு திரிக்கும் உள்ளது நாமே வந்து அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்கெல்லாம் இந்த மாதிரி பொருள்களை வாங்கி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நமக்கு தயார்படுத்தி கொடுப்பாங்க இப்போ நாமே கொஞ்சம் அதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டோம்னா அதன் மூலமாக நாம் தீபம் ஏற்றுவதன் மூலமாக நல்ல நன்மை எல்லாமே உண்டாகுங்க அதே மாதிரி அந்த வெள்ளை துணி இருக்கு இல்லைங்களா புது வெள்ளை துணி அதை வந்து நாம் வந்து பன்னீரில் நினச்சி அதை உலர வைத்து அதில் வந்து நாம் வந்து திரி போட்டு ஏற்றினோம்னாலும் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு இருக்கு இல்லைங்களா அந்த வெள்ளருக்கு பட்டை அதை வந்து அதே மாதிரி பதப்படுத்தி அதை நாராக்கி அதில் தீபம் ஏற்றினோம்னா குழந்தைகளுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஒரு யோகமாக இருக்கும் புதிய மஞ்சள் துணி அதை வந்து நாம் பன்னீரில் நினச்சி அப்புறம் உலர்த்தி அதுலேயும் தீபம் ஏற்றலாம் அதுக்கடுத்தது வந்து சிவப்பு நிற துணியிலையும் நாம் தீபம் ஏற்றலாம் இப்படி நாம் வீட்டுக்குள்ளார ரொம்ப நாம் வந்து பயபக்தியாக இருந்து தீபம் ஏற்றோம்னா தெய்வங்கள் நம்மை தேடி வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள்னு சந்தோஷம் அதிகரிக்கும் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் நவகிரகங்களுடைய அருட்கடாட்சமும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க நெஞ்சிற்கிணியவர்களே திங்கள் கிழமையாகி இன்றைய நாள் உங்களின் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி வெற்றி காணும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் mana